ஐயாஷ் நான் உங்கள் பீனிக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கெர்னேட் ஈவெண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்துட்டு அந்த மெமரி ஆல்பம்ங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரிக் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம். நிறைய பேருக்கு எப்படி எடுக்கணும்னே பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம் ஓகேங்களா. அந்த கெர்னேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெஜெண்டரி, அது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டெய்லி எஃப்எஃப் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிங்க, வேறு ஒன்றுமே தேவையில்ல. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மோட் வந்திருக்கும் ஓகேங்களா, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சொன்ன மாதிரி எல்லா ஈவெண்ட்டும் வந்துட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சொன்ன வீடியோவில் நான் வந்து ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன், எல்லோரும் பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். நான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கல அந்த வீடியோவை, பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. ரொம்பவே ஈஸியாக 17 நாள் வரைக்கும் இந்த ஈவெண்ட் போமா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாரத்துலேயே முடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்துருங்க ஓகேங்களா. அண்ட் ஸ்கேட் போர்டை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஆனிவர்சரி இது இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டோக்கன் அதை வச்சு பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பா இருக்குது பார்த்திங்கனா, அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு தங்க கலர் உருண்டை வந்து விழுந்ததுன்னா அந்த ஒரு ஸ்கேட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும் ஓகேங்களா. என் ஃப்ரெண்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா கிடச்சிட்டு அதே உங்களுக்கு ரோஸ் கலரு உருண்டை வந்து விழுந்ததுன்னா உங்களுக்கு வந்து வெப்பன் ராயல் இன்குபேட்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயல் ஓச்சர் பார்த்திங்கன்னா தருவாங்க. அது இல்லாமல் ப்ளூ கலர் விழுந்தால் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பஸ்ஸில் சுற்றுறதுக்கான அந்த ஒரு டோக்கன்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் லெவலப் பண்ணுறது கோல்ட் ராயல் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய தராங்க. அந்த ஒரு இது உங்களுக்கு அந்த ஆனிவர்சரி டோக்கன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது நீங்கள் டெய்லி மிஷன்லேயும் எடுத்துக்கலாம். டெய்லி 4 வந்து பார்த்திங்கன்னா தராங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாறி இருக்கும். அண்ட் அந்த ஆனிவர்சரி குவிஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் கரெக்டான ஆன்சர் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லி ஆகணும். கரெக்டான ஆன்சர் சொல்லணுன்னா அடுத்த நாள் தான் வெயிட் பண்ணணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லணும். ஆனால் ஒரு ஆன்சருக்கு ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தான் இருக்கும். அதை நீங்கள் தப்பாக சொல்லிட்டிங்கன்னா அடுத்த நாள் தான் உங்களால் சொல்ல முடியும் ஓகேங்களா. நீங்கள் வந்து அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஸ்டினை அட்டன் பண்ணுறோம் எவ்வளோ ஆன்சர் இது அதெல்லாம் கிடையாது. டெய்லி ஒரு கொஸ்டின் தான், ஒரே ஒரு தடவை தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. தப்பாக சொன்னால் அடுத்த நாள் தான் சொல்லணும். இப்படி 5 தடவை ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராசூட்டு ஒரு பின்னு அது இல்லாமல் மீதியெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் இது ஈஸியாகவே சொல்லிடலாம் ஓகேங்களா. எல்லாமே நம்மளுக்கு சிம்பிளான கேள்வி தான் கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நன் ஆஃப் த அபோவ் ஹால் ஆஃப் த அபோவ் ஓகேங்களா. இதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா பாடியிருக்காங்க. டிஜே கொலாபரேஷன் அந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா பாடியிருக்காங்க ஓகேங்களா. ரீயூனியன் அப்படின்ட்டு இருக்கும் அந்த பாட்டை ஆல் ஆஃப் த அபோவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. இந்த டோக்கன் எதுக்கு ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிங்க, இது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக நமக்கு தேவை ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். டெய்லி உங்களுக்கு இந்த மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேம் ப்ளே பண்ணுறது மூலியமாக அந்த டோக்கன்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கிளாஸ் ஸ்குவாட் கப் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டு ரூம் கார்டு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் சில ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அந்த குவாலிட்டி வேறு, சரி அதை விட்டுருங்க. சேவலாப்பா அதை விட்டுருங்கப்பா. அடுத்து அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா தொடுங்க. அதில் ஒரு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். எதுக்கு ப்ரோ இது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் கோட் வீடியோ போடும்போது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்லுதேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இத்து போன ரிவார்ட்ஸ் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா. அந்த கோல்ட் ரயில் அந்த மாதிரி தான் கிடைக்கும். நீங்கள் அந்த டோக்கனை யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு ரூம் கார்டு அந்த பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா. அதனால் இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு 15 டோக்கனு இந்த சோப்பு கலர் 44 அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் ஓகேங்களா. அந்த ஒரு டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து இந்த ஒரு ப்ளூ கலர் அந்த பாஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் அந்த அமௌண்ட்டு ரூம் கார்டு அதெல்லாம் எடுக்கணும் பார்த்திங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். இதுக்கு இருங்க அங்கே ஒரு நிமிஷம், அது சுவாலி முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கெர்னேட் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரலாம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாப்பி ஆனிவர்சரி ஃப்ரீ ஃபயர் அந்த மோடுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா போய்க்கோங்க ஓகேங்களா. அதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினான இதே இருக்குது. இதில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் கம்ப்ளீட்டே பண்ண போகிறீங்க. இதில் போய் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லாபி மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. லாபியில் நிறைய நிறைய கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ண தேவையில்லை. ஆனால் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஷூட்டிங் மாதிரி அதே ஒன்று வச்சுருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்டிகில் வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஷூட சொல்லுதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமு. அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது சுத்தும், அது தூக்கி தூக்கி அடிக்கும். அதில் பட்டவொன்னே அது இப்போ காணும், அது லிமிட்டட் டைம் தான் இருக்கும். அடுத்து திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா வரும். சரி அதை வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் ஸ்ப்ரெட்டுக்கெலாம் ரேஸ் விட்ருக்காங்க. இது எப்படி விடணும்னு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. நானும் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கேன். இதை எப்படி ஓட விடணும் அப்படின்னு வந்து தெரில. எல்லா பெட்டும் ஓடுது, அப்படி ஒரு இடத்துல உட்காந்துக்கிடுது. சரி இதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க ஓகேங்களா. இதை வந்து விட்டுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்க்கலாம். அடுத்த இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
இப்படி ஒவ்வொரு கேரக்டர்ஸாக நிற்காங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1:1 டான்சிங் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் எமோட்டை போட்டு கிடக்க வேண்டியதான், 1:1 மாதிரி ரெண்டு பேர் நின்று பார்த்தீங்கன்னா எமோட்டை போட்டு கிடக்காங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த எப்படி அந்த ட்ரைனிங் மோடில் அந்த பாக்ஸிங் பண்ணுவோம்ல, பாக்ஸிங்காக ஃபிஸ்ட் ஃபைட் எடுப்போம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா போய் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுதான் ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஒவ்வொரு கேரக்டரோட மூஞ்சும் உங்கள் மூஞ்சும் தெளிவாக தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுங்க ஓகேங்களா. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், அதை தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 15 கேரக்டர் எடுக்கணும். இது எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் சொல்லுவோம் ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெர்னேட் ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான முக்கியமானது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தடவை வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 5-6 பேர் நிற்பாங்க, அதுக்கு மேலே நிற்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 பேர் எடுக்கணும்னா நீங்கள் ஒரு 10 தடவைக்கு விளையாட்டு வரணும். ஏன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது, அப்பப்போ அப்படியே நின்றோம். இந்த உல்ஃபாராக இருக்காம்னா உல்ஃபாராகவே தான் இருப்பான், அடுத்தவன் ஆண்ட்ரூவாக மாறணும்னா அது இன்னொரு 2-3 தடவை நீங்கள் இதுக்குள்ளே வரணும். இந்த கே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்காது, இருக்காததை எடுக்காதீங்க. ஆனால் இந்த கே எதுக்கு எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எடுத்தோம்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க, இந்த ஆனிவர்சரி டோக்கனு. இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தேடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஷா மட்டும் இருக்காது, மிஷா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒளிஞ்சிட்ருக்கும் ஓகேங்களா. மிஷா மட்டும் பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிட்ருக்கும். மீதி எல்லா கேரக்டரும் நீங்கள் ஒவ்வொரு தடவை உள்ளே வரும்போதும் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு கேரக்டராக. அப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 15 கேரக்டர் வந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். அந்த கெர்னேட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஆனால் அந்த கெர்னேடுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் அப்டேட் பண்ணும்போது அவங்க அந்த டபுள் வெக்டர் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒன்று நெருப்பு ஒன்று நீர் இருக்கும்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி விட்டாங்க. நான் என்னடா நான் இப்படி சொல்லவே இல்லை, நம்மளுக்கு எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா திருப்பியும் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கெர்னேடு மட்டும் இருந்தால் இந்த அடி விழுது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். சரி, அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கேரக்டரோட மூஞ்சும் உங்கள் மூஞ்சும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஓகேங்களா. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு நீங்கள் தப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸ்க்ரீன்ஷாட்டில் அந்த பக்கத்துலேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடாதீங்க ஓகேங்களா. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு ஐக்கான் போட்டிருக்கும், அதை தொட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த கெர்னேடு எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆல்பமில் போய் சில ஃபோனில் வந்துட்டிங்கன்னா ஸ்டோர் ஆகாது, ஆனால் சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். அதனால டெலிட் பண்ணி விட்ருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டுருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மெமரி ஆல்பம் உங்களுக்கு போகணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம் ஓகேங்களா. க்ளா, உல்ஃபாரா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தசா கேரக்டரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்வேற கேரக்டர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காமிக்கேன். இதை தொட்டு எந்தெந்த கேரக்டர்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு தேவையில்லாத கேரக்டரும் உள்ளே இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம் ஓகேங்களா. அம்புட்டுதே பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருக்க 3 டப்பாவை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கெர்னேட் ஓகேங்களா. இந்த கெர்னேட்டில் என்ன ப்ரோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நீங்கள் ஒரு லெஜெண்டரியான வெப்பன் நீங்கள் கையில் வைக்கிங்களோ அதை லாபிக்கு கொண்டு வருவீங்களா, அந்த மாதிரி இந்த கெர்னேடையும் லாபிக்கு கொண்டு வரலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெர்னேட் ஓகேங்களா. லாபியில் வைக்கிற ஃபஸ்ட்டு கெர்னேடு, கெர்னேடை லாபியில் வச்சு ஒன்றும் ஆகாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும், தனியாக தெரியும். ஸோ இன் லாபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பிடிச்சிட்ருப்பான். ரொம்ப பார்த்திங்கன்னா ரேரான ஒரு இதாக மாறும் ஓகேங்களா. இனி வந்து பார்த்திங்கன்னா கைஸ் இப்படி தான் பார்த்தீங்கன்னா கெர்னேடை எடுக்க போகிறீங்க ஓகேங்களா. இது ரொம்பவே ரேரான கெர்னேடு, யாரும் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவனும் எடுக்கணும்லா. இது வந்து சும்மா ஒரு கெர்னேடு தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. ஏன்னா பின் வர காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாபியில் வைக்கிற கெர்னேடு, லாபியில் வைக்கிற கெர்னேடுன்ட்டு பேர் கொடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த கே கேரக்டர் எடுத்து 5 டோக்கன் எடுத்துக்கேனா. சரி ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆனால் இது இதுக்கப்புறம் வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். டோக்கன் டவர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஷாப் அது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது பார்த்தீங்கன்னா வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணலாம். இந்த வீடியோவில் கவர் பண்ணதுக்கு டைம் டோக்கிங்களா ரொம்ப பார்த்தீங்கன்னா லேட் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் ஓகேங்களா. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டெய்லி போடுற ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து சேரும் ஓகேங்களா. டெய்லி அப்டேட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காம பார்த்தீங்கன்னா வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி கொடுங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நானு. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.